மக்களின் செயல்பாட்டால் மீண்டும் ஏற்படவுள்ள பாரிய ஆபத்து. சவேந்திர சில்வா ஆதங்கம். 17 அத்தியாவசிய பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலை நீக்கம். டாலர் நெருக்கடி. கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் கொள்கலன்கள். அரிசி விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 1 லிட்டர் பெட்ரோல் 1.48 ரூபாய். இந்த நாட்டில் தெரியுமா ஆச்சரிய தகவல். யுகதனவே மின்நிலைய விவகாரம் மேம்பட்டு எப்போது. பாடசாலைகள் ஆரம்பம் வெளியானது சுற்று நிருபம். இலங்கையில் இன்று பல பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம். கோவிட் தொற்றினால் தற்போது 10 முதல் 25 வரையான மரணங்களே நாளொன்றில் பதிவாகி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருந்த பயணக் கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதன் பின்னர் பொதுமக்கள் சிலரின் செயல்பாடுகள் காரணமாக கோவிட் வைரஸ் மீண்டும் பரவுவதற்கான சாத்தியம் அதிகளவில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது 500 முதல் 600 வரையான தொற்றாளர்களே நாளொன்றின் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அவர் கூறுகின்றார். இதேவேளை கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதோர் உடனடியாக தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நீண்ட விடுமுறை கால பகுதிகளில் சிலர் சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அதனூடாக கோவிட் தொற்று பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையர்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ளும் பட்சத்தில் கோவிட் தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். 17 அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அதிகபட்ச சில்லறை விலையை அரசாங்கம் நீக்கியுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை நேற்று வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, பால்மா, கோழிறச்சி, மா உள்ளிட்ட 17 அத்தியாவசிய பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை அரசாங்கம் நீக்கியுள்ளது. நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் குறித்த பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்குகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள டாலர் நெருக்கடி காரணமாக கொழும்பு துறைமுகத்தில் 900க்கும் மேற்பட்ட கொள்கலன்களில் அத்தியாவசிய பொருட்கள் விடுவிக்கப்படாமல் 1 மாதத்துக்கும் மேலாக தேங்கி கிடப்பதாக துறைமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொள்கலன்களில் சுமார் 10,000 மெட்ரிக் டன் சீனி அடங்கிய சுமார் 350 கொள்கலன்கள் இருந்ததாகவும் துறைமுகத்தில் சீனி கொள்கலன்கள் விடுவிக்கப்படாமையே நாட்டில் சீனி தட்டுப்பாட்டுக்கு முக்கிய காரணம் என துறைமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டாலர் தட்டுப்பாடு காரணமாக கடந்த காலங்களில் பெருமளவிலான அத்தியாவசிய பொருட்களுடன் கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேங்கியிருந்ததால் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சத்தோச விற்பனை நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அடுத்த 2 வாரங்களுக்குள் நுகர்வோர் 1 கிலோ அரிசியை 100 ரூபாவிற்கும் குறைவான விலையில் கொள்வனவு செய்ய முடியும் என கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட நாட்டரிசி இலங்கை முழுவதிலும் உள்ள CWE விற்பனை நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் 1 கிலோ 99 ரூபாவுக்கு 5 கிலோ அரிசியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். மற்ற அரிசி வகைகளிலும் அரசாங்கம் தலையிடுகிறது. அதன்படி எதிர்காலத்தில் பெறப்பட்ட தொகை ஏனைய விற்பனை நிலையங்களுக்கு விநியோகிக்கப்படும். அரிசியின் சந்தை விலையில் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தனியார் துறை வர்த்தகர்களுக்கு டிசம்பர் 31 வரை அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவதற்கு நிதியமைச்சர் நேற்று தீர்மானம் எடுத்துள்ளார். இதனால் எதிர்காலத்தில் அரிசியின் சந்தை விலை 100 ரூபாவிற்கு குறையும் என அவர் மேலும் தெரிவித்தார். வெனிசுலாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 1.48 ரூபாவுக்கு விற்கப்படுவது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுவே உலகிலேயே இங்குதான் குறைந்த விலையில் பெட்ரோல் விற்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து வேகமாக அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. இதேவேளை கடந்த ஆகஸ்ட் மாதம் பெட்ரோல் டீசல் விலை சற்று குறைந்திருந்த நிலையில் அதன் பிறகு மீண்டும் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. அந்த வகையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை வரலாறு காணாத வகையில் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதேவேளை வெனிசுலாவில் உலகிலேயே மிக குறைவாக 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1.48 விற்கப்படுகிறது என்றால் அது ஆச்சரியமாகவே உள்ளது. உலகிலேயே அதிகபட்சமாக ஹாங்காங்கில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை சுமார் 200க்கு விற்கப்படுகின்றது. நெதர்லாந்தில் 172 ஆகவும் நோர்வேயில்
ரூபாய் 170 டென்மார்க்கில் 162 விற்கப்படுகின்றது. ஆசிய அளவில் பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு அடுத்தபடியாக ஜப்பானில் 93 ரூபாவாகவும், சீனாவில் 84 ரூபாவாகவும், வங்களாதேசத்தில் 77 ரூபாவாகவும், இந்தோனேஷியாவில் 60, இலங்கையில் 68, பாகிஸ்தானில் 59, மலேசியாவில் 37 உள்ளது. கிரவலப்பட்டிய யுகதனவை மேல்நிலைய ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது தொடர்பில் தீர்மானிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து நாளை தீர்மானம் எடுக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று புதன்கிழமை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஒப்பந்தத்தை மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தாது ரத்து செய்யுமாறு இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் 8 பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பிலான விசேட சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தரம் 10, 11, 12 மற்றும் 13 ஆண்டு மாணவர்களுக்கு எதிர்வரும் 8 பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கமில பெரிரா வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தரங்களுக்கான கல்வி நடவடிக்கைகளுக்காக பாடசாலை ஊழியர்கள் சேவைக்கு அழைக்கப்பட வேண்டும் எனவும், அதற்கு மேலதிகமாக எதிர்வரும் 8 முதல் அனைத்து கல்வி நிர்வாக பிரிவினரும் சேவைக்கு சமூகமளிக்க வேண்டும் எனவும் குறித்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இடைக்கிடையே மழை பெய்யும் என வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய தினத்திற்கான இலங்கையின் வானிலை தொடர்பில் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஊவா, சப்ரகமுவ, மத்திய, வடமத்திய மற்றும் வடமேற்கு கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மக்களின் செயல்பாட்டால் மீண்டும் ஏற்படவுள்ள பாரிய ஆபத்து, சவேந்திர சில்வா ஆதங்கம். 17 அத்தியாவசிய பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலை நீக்கம். டாலர் நெருக்கடி, கொழும்பு துறைமுகத்தில் தேங்கிக் கிடக்கும் கொள்கலன்கள். அரிசி விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 1 லிட்டர் பெட்ரோல் 1.48 ரூபாய். எந்த நாட்டில் தெரியுமா ஆச்சரிய தகவல். யுகதனவை மின்நிலைய விவகாரம் மீன்பட்டு எப்போது. பாடசாலைகள் ஆரம்பம், வெளியானது சுற்று நிரூபம். இலங்கையில் இன்று பல பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம்.